திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த கண்ணுடையான்பட்டி ஊராட்சியில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டார். கூட்டத்தில் மக்கள் தங்கள் பகுதியில் சாலை, தெருவிளக்கு, கழிவுநீர் கால்வாய், குடிநீர் வசதி, முதியோர் உதவித்தொகை, பேருந்து நிறுத்தம், பேருந்து வசதி, நெல் கொள்முதல் நிலையம் உள்ளிட்டவை குறித்து கேள்வி எழுப்பினர். மக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் கோரிக்கை குறித்து விரைந்து பரிசீலித்து தீர்வு காண அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அப்போது பேருந்துகள் அனைத்தும் கண்ணுடையான்பட்டி கிராமத்தில் நின்று செல்ல வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கைக்கு நகைச்சுவையாக பதிலளித்த அமைச்சர், பழனியிலிருந்து செல்லும் பேருந்தை எப்படி இங்கு நிறுத்த முடியும்? அப்படி சொன்னால் பேருந்தில் இருக்கும் பயணிகள் எல்லா இடத்திலும் நின்று போவதற்கு இது என்ன கட்ட வண்டியா என்று கேட்பார்கள் என்று கூறி கூட்டத்தில் சிரிப்பலையை ஏற்படுத்தினார். பஸ்ல ஏறியா அப்போது கூட்டத்தில் கே உடையாப்பட்டியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் சுட்டரிக்கும் வெயிலில் தவழ்ந்து வந்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தனக்கு 3 சக்கர வாகனம் வழங்குவதாக அமைச்சர் கூறியும் இதுவரை வழங்கப்படவில்லை என்ற வேதனையை பகிர்ந்தார். இதை கேட்ட அமைச்சர் கே என் நேரு, ஓரிரு தினங்களில் உங்களுக்கு 3 சக்கர வாகனம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். குடும்ப வண்டி ஒன்று